ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா விசிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு T20 மேட்ச். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். பிபிஎல் மேட்ச்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தொடர்ச்சியாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டாட்ஸ் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸ், அதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அனலைஸ் யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கிராண்ட் லீக்கு பயன்படுத்திக்கோங்க. மறுபடியும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், டெலகிராமில் நம்ம ஃபைனல் டீம் வந்து கொடுக்குறது ஓவரால் யூனிவர்சல் டீமாக, ஒரு சேஃப் டீமாக கொடுக்குறது தான். நீங்கள் அதை குழப்பிக்கிட்டு வீடியோவில் கொடுக்குற கிராண்ட் லீக் டிப்ஸை குழப்பிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ப்ளே பண்ணுங்கள். அந்த ஃபைனல் டீமை ஜஸ்ட் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறதுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம கிராண்ட் லீக்ஸ் 7 டீம் 8 டீம் வந்து செட் பண்ணலாம். ஸ்மால் லீக் ஒரு டீம்ன்றதுனால அது சேஃபாக போகிற ஒரு கான்செப்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ குழப்பிக்காதீங்க. அதே தான் இந்த மேட்ச்சுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்ஸ் அனலைஸு உங்களோட டிப்ஸையும் வச்சு மூவ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படி நீங்கள் டீம் மேக் பண்ணுறது கிராண்ட் லீக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு T20 மேட்ச் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. பட் நடக்கிற இடம் என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் மேட்சஸ் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் மேட்ச் வந்து டர்பனில் தான் வந்து இந்த மேட்ச் நடத்துகிறாங்க. 10/7/30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்தியாவில் நடக்கிற மாதிரி சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு 5 மேட்ச் 4 மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்க, ஒரு மேட்ச் ஆப்போசிட் டீம் ஜெயிப்பாங்க இந்த கான்செப்ட்லாம் இருக்காது. வெளியூரில் போய் ஆடுறப்போ ரியலாக ஒரு மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டஃப் கொடுப்பாங்க. அந்தந்த கண்ட்ரியில் ஆடுறப்போ அந்தந்த டீம் பெஸ்ட்டாகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்பயுமே நம்ம ஒரு சீரீஸை வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பிச்சர்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கும், அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ அதனால் கடுமையான ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ ஒன் சைட் டீமே இந்தியா ஜெயிப்பாங்க. இந்த இந்தியாவில் பைலட்டர் நடக்கிறப்போ செட் பண்ணுற மாதிரி டீமை செட் பண்ணிடாதீங்க. அது உட்காரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஸோ ஸ்டாட்ஸு அனலைஸை வச்சு நீங்கள் டீம்ஸை மேக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னா ஒரிஜினல் சேனல் எதுன்றதை செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும். காரணம் என்னென்னா, சேஃபான ஒரு சேனலாக நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. ஒரிஜினல் சேனல் எதுன்றதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ கபடிக்கும் நம்ம டீம் சென்று கொடுக்குறோம். மோஸ்ட்லி கிளாஸ் பண்ணுறீங்க நீங்களே. நான் வந்து ப்ளே பண்ணுறது, நானே வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் லீக்ஸ் அந்த மாதிரி தான் டார்கெட் பண்ணுறேன் கபடியில். பட் அந்த ஸ்மால் லீக்குமே நிறைய பேர் கிளாஸ் பண்ணுறீங்க, அதை தவிர்த்துக்கோங்க. அதேமாதிரி நீங்களும் கபடி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கபடியில் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இப்போது ஃபுல் அனலைஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் ஆக மொத்தத்தில் ஓவரால் T20 இன்டர்நேஷ்னல்ஸ் 17 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் 8 மேட்ச் ஃபஸ்ட் மினிட் டீமும் 8 மேட்ச் செகண்ட் மினிட் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக 160 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ஓவரால் ஹெட் டு ஹெட்னு பார்த்தோம்னா இந்தியா 13 முறையும் சவுத் ஆஃப்ரிக்கா 10 டைமும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டு, சூப்பராக வந்து அவங்க ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவுனா, டெம்பா பௌமாவை தூக்கிட்டாங்க, மாக்ரமாக கேப்டனாக எடுத்திருக்காங்க. ப்ளஸ் ரைஸாக ஹென்ட்ரிக்ஸுக்கு வாய்ப்புன்றது கிடைக்குது. ஏன்னா ஒரு குவாலிட்டி பிளேயர் இந்த பௌமானால் அவருக்கு சான்ஸே கிடைக்காம பெஞ்சிலே இருந்தார். இப்போ அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ டெம்பா பௌமா அவுட் ஆனதுனால ஸோ ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையே ஒயிட் பாலில் அவரை தூக்கிட்டாங்க, ரெட் பாலில் மட்டும் இருக்கணுன்ற கான்செப்ட் தான். இப்போ ரைஸாக ஹென்ட்ரிக்ஸ்க்கு நல்ல ஒரு ஆப்ஷனு. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவோட பிளேயிங் லெவனில் நம்ம ஓவரால் பார்த்தோம்னா ரைஸாக ஹென்ட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மிடில் ஆர்டரில் மாக்ரம், கால்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து முக்கியத்துவமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா டிகாக் வந்து ஓவரால் ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட் தான் ஆட போகிறேன்னு போயிட்டார். ஸோ டிகாக் கிடையாது எந்த ஒரு டீம்லேயுமே. ஓவரால் அவங்க புதுசாக வந்து க்ரூம் பண்ணுறாங்க. சின்ன சின்ன ஸ்மால் பிளேயர்ஸுக்கு ஒரு சில பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு தராங்க. அந்த விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்தோம்னா கிறிஸ்டின் ஸ்டப்ஸு ஒரு ஹிட்டரு, தேவைப்பட்டால் ஸ்பின் பவுலிங்குமே போடுவார். ஓவரால் ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர். அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரா, கால்சன் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரான்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதேமாதிரி பிரக்ஸி, ஸோ அந்த பிளேயருமே வந்து நியூ பிளேயர், அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் அவர் கிடைச்ச சான்ஸ் எல்லாமே ஃப்ளாப் தான் இருக்கார். இதே க்ரௌண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு மேட்ச் ஆடிருக்காரு, அந்த மேட்ச்லேயுமே வந்து அவர் ஃப்ளாப்பு. இனிஷியல் ஸ்பெல்லில் கண்டிப்பாக சிராஜ் ஸ்விங் பண்ணுவார், அதுக்கப்புறமா அஸ்தீப் சிங் ஸ்விங் பண்ண வாய்ப்பு இருக்கும். அடிக்கிறது கஷ்டம், அப்படியே நின்று ஆனால் கூட ரவி பிஷ்ணாயிட்ட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நியூ பிளேயர்ஸ் யார் யார் ரவி பிஷ்ணாயை ஆடாமல் இருந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ரவி பிஷ்ணாயி செகண்ட் பால் பண்ணால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் 2 விக்கெட் ப்ளஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ மீடியா பேசர்ஸ்க்கு அதிக சப்போர்ட்டும், செகண்ட் பால் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜடேஜா மாதிரி பவுலர்ஸை கூட ஆடிருப்பாங்க. பட் ரவி பிஷ்ணாயை ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பால் பண்ணால் கிராண்ட் லீக்ஸில் ரவி பிஷ்ணாயை கேப்டன்ஷிப் கொடுங்க. ஒரு 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்மால் லீக்ஸில் கூட ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்காகும். அதேமாதிரி செம்சி, ஸோ செகண்ட் பால் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு.
ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ அந்தளவுக்கு வந்து விக்கெட் எடுப்பாரான்னு தெரில. அந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸுமே பெரிய அளவு இல்லை, ப்ளஸ் ஹெடுகெட் ஸ்டாட்ஸுமே பெரிய அளவு இல்லை சாம்சிக்கு கிடையாது. இதே இது இப்போது லிங்குவிங்கிரி லோ பர்சன்டேஜாக தான் எல்லோரும் பிக் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக எப்பயுமே சிறப்பாக இருந்திருக்கு. ஜெரார்ட் கோட்ஸி சொல்லவே தேவையில்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர், எல்லா ஃபார்மட் பிளேயராகவும் இருக்கார், ப்ளஸ் ஐபிஎலுக்கும் பயங்கரமான ஒரு விலைக்கு போவார்னு சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு பிளேயர், பேட்டிங் ஆடுவார் அதை மறந்துடாதீங்க. மார்க்கோ யான்சனை விட கோட்ஸி சூப்பரான ஒரு பேட்டர். ஸோ கண்டிப்பாக கோட்ஸி ஃபஸ்ட்டு பால் பண்ணால் கேப்டன் கேப்டன் கொடுக்கலாம், செகண்ட் பேட் பவுல் பண்ணாலுமே கொடுக்கலாம். சப்போஸ் இனிஷியலாக விக்கெட் போனால் பேட்டிங்கில் ஒரு 20 ரன் அவரால் ஆட முடியும். ஸோ தரமான பிக்ஸுன்னு நம்ம பார்த்தோம்னா கோட்ஸி ஒரு சூப்பரான ஒரு பிக்கு. அதேமாரி ரவி பிஷ்ணா, இவங்க ரெண்டு பேர்த்த நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிடுவேன். அதேமாதிரி அஸ்தீப் சிங்கு ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ்ன்றது முதர்ந்தே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கால்சன் மாக்கரம், இந்த சைடில் சூரியகுமார், இசான் கிசான். ஸோ இவங்களாம் என்னால் சாலிடாக சொல்ல முடியும் பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு. சேம் ஃபஸ்ட்டு பால் பண்ணால் இங்கிடி ஒரு ஆப்ஷன். மற்ற பிளேயர்ஸை நம்ம ரொட்டேட் பண்ணி டீமை செட் பண்ணால் போதும். இப்போது நமக்கு தெரிஞ்சு ஸ்டார் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஓவரால் சுக்மன் கில், ருத்ராஜ் கிக்வாட், அதுக்கப்புறம் ஷையா சையர், இப்படி நம்ம பார்த்துட்டே போகலாம். பட் ஸ்டாட்ஸு அந்தபடி பார்த்தோம்னா, பேட்டல்ஸ் படி பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷையா சையர் தொடர்ச்சியாக சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக ஃப்ளாப் ஆகிருக்காரு. காரணம் என்னென்னா அவங்களோட பேஸ் அட்டாக், அந்த பேஸ் அட்டாக்கை வச்சு பவுன்ஸ் போடுறப்ப அவுட் ஆகியிருக்காரு. இதே இந்தியன் கண்டிஷன்ஸில் அவர் ஓரளவுக்கு ஆடிட்டார்னே நம்ம சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு பவுன்ஸ் ஆகலை நம்ம வேர்ல்டு கப்பில் பார்த்தோம். பட் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன்ஸில் நல்லாவே பவுன்ஸ் ஆகும். மார்க்கோ யான்சன் கோட்ஸி பயங்கரமான ஒரு பேஸ் அட்டாக் பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். மேபி எக்ஸ்ட்ரா ஒரு பேசர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கேசவ் மகாராஜுக்கு பதிலாக எடுத்துகிட்டு வரலாம். சாம்சியை மட்டும் ஸ்பின்னராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். லுங்கிங்கிடி மட்டுமே கட்டர்ஸ் போடுவார். ஸோ அதனால் கொஞ்சம் டவுட்டுன்றது வருது. அதேமாதிரி இவங்க இந்த ஸ்டார் பிளேயர்ஸ்னால் ருத்ராஜ் கிக்வாட், ஷேர் செய்யர் பெரிய அளவில் ஸ்டாட்ஸ் இல்லாதனால மேபி ஸ்டாட்ஸ் படி அவங்க ஃப்ளாப் ஆனாங்கன்னா ரிங்கு சிங் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிங்கு சிங் பெரிய அளவில் சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் யாரும் பவுல் பண்ணி ஆடினது கிடையாது. ஸோ இவங்களுக்கும் அவ்வளோ வந்து டெக்னிக் தெரியாது. எந்த கிரவுண்டாக இருந்தாலுமே ரிங்கு சிங் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அயர்லாந்துலேயுமே போய் ஹிட் பண்ணியிருக்காரு, பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருக்கலாம், கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். சேம் ஜடேஜாவோட ஸ்டாட்ஸ்னு நம்ம பார்க்குறப்போ சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக எப்போயுமே போகிறா தான் இருந்திருக்கு, பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அக்ஷர் பட்டேலாக இப்போ ஜடேஜாவான்னு தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ட்ரையல்ஸ் மாதிரி தான், உங்களுக்கு டவுட் வரலாம். சுக்மன் கில், ருத்ராஜ் கிக்வாட், அப்போ ஜெய்ஸ்வால் எங்கே அப்படின்னு. ஜெய்ஸ்வாலுக்கு நிறையா சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சுக்மன் கில், ருத்ராஜ் கிக்வாடுக்கு சான்ஸ் தரலாம், இல்லை மறுபடியும் ஜெய்ஸ்வாலும் ஆடலாம். பிளேயிங் லோன் வந்து எக்ஸாக்டாக தெரியலை. அதேமாதிரி குல்தீப் யாதவும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குல்தீப் யாதவ் ஆடுவாரா, ரவி பிஷ்ணா ஆடுவார், அதையும் வந்து நம்ம ஆன் டைமில் பார்க்கணும். குல்தீப் யாதவ் ஆனாலுமே வந்து ஒரு பெட்டரான பிக் தான். ஸோ அந்த ரெண்டு பேரில் யார் ஆடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டு டீம்லையுமே இருக்க எல்லா ஸ்டார் பிளேயர்ஸும் எடுத்திருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலியை தவிர்த்து மற்ற கே எல் ராவல், ஹர்திக் பாண்டியா, இந்த நாலு பேரை தவிர மீது எல்லாருமே மோஸ்ட்லி இருக்காங்க இந்தியன் டீமில். சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்லையுமே பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்குறப்போ பிக்வாயா இருக்கார், அவங்களும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பிளேயிங் லோன் ஆன் டைமில் செக் பண்ணிக்கோங்க. ஓவரால் பார்த்தோம்னா கிராண்ட் லீக்ஸில் மஸ்ட்டு ட்ரை ட்ரம்ப் கார்ட் பிக்ஸுன்னு நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக கால்சன், டேவிட் மில்லர், நம்ம ஜிஎல்ல கேப்டன்ஷிப் கொடுக்கலாம், ஹை ரிஸ்க் டீம்ஸ்லேயும் கொடுக்கலாம். ஏன்னா டேவிட் மில்லரோட ஸ்டாட்ஸு ஹெட் டு ஹெட் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ப்ளஸ் ஒரு ஹிட்டரும் கூட இந்தியாவுக்கு எதிராக எப்பயுமே சேசிங் அப்போ நல்லா ஆடுவார். ஸோ சேசிங் வந்தால் டேவிட் மில்லராக ஒரு கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணுங்கள். ஒன் சைடாக கேமாக எடுத்துகிட்டு போனோம். சூரியகுமார் யாதவ் கடைசி ரெண்டு மேட்ச்சு ஆஸ்திரேலியா கூட ஃப்ளாப்பு, பட் சவுத் ஆஃப்ரிக்கா கூட நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு, கண்டிப்பாக சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவருமே வந்து ஒரு பெட்டர் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் தான். இந்த மேட்சை பொறுத்தவரைய சாலிடான ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம சேஃபாக ஒரு சைபலசான் ஹர்திக் பாண்டியா மாதிரி கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்கலான்னா கொடுக்கவே முடியாது. அப்படி எந்த ஒரு ஆல்ரவுண்டுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒன்று பேட்டர்னு நீங்கள் போகணும், அப்படி இல்லாட்டி லாஜிக்கலாக பவுலர்னு போகணும். ஃபஸ்ட்டு பால் போனால் கோட்ஸி கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்கலாம், இல்லாட்டி இங்கே அஸ்தீப் சிங் கொடுக்கலாம், செகண்ட் பால் பண்ணால் ரவி பிஷ்ணாய் கொடுக்கலாம். இப்படி தான் உங்கள் டீம் பண்ணுறதை மேக் பண்ணுமே தவிர்த்து மாக்கிறமை பியூர் ஆல்ரவுண்டராக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்துட்டார் அப்படின்னா அடுத்த ஓவரே அவர் போடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி இந்தியா சைடில் 5 பவுலரோட தான் வந்து போகிறாங்க. மோஸ்ட்லி 6th பவுலருக்கான பிரச்சனை எப்பயுமே தொடருது. மீடியம் பேசரே வந்து இவங்களால க்ரூம் பண்ண முடியலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 5 பவுலர் கான்செப்டில் தான் போயிட்டுருக்காங்க. 6th பவுலர் திலக் வருமா ஆடினா மேபி வீசலாம், பட் அவர் ஆடினாலுமே அவருக்கு கொடுக்க மாட்டுறாங்க. ஓவரால் இதில் நமக்கு சேஃபஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் ஓரளவுக்கு எடுத்தோம்னா கோட்ஸி ஃபஸ்ட்டு பால் பண்ணால் ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இருப்பார், ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட்டு மாக்கிறமோ ஓரளவுக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் கால்சன் T20னா நல்லா ஆடுவார். இந்த சைடில் சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறமா ரவி பிஷ்ணாய் செகண்ட் பால் பண்ணால், ஃபஸ்ட்டு பால் பண்ணால் அஸ்தீப் சிங்னு சொல்லிக்கலாம். மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம ரிஸ்க்கு தான் கேப்டன்ஸ் கொடுக்குறது. சுக்மன் கில் எதுக்காண்டினா
அவரும் லெஃப்ட் ஹேண்ட் சீமர்ஸ்க்கு எதிராக அவுட் ஆயிருக்கார். திடீர்னு போய் ஒரு கண்டிஷன்ஸில் T20 ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடுறப்போ ஃப்ளாப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள்ன்றது அதிகமாகவே இருக்கும் சுக்மன் கில்லுக்கு. அதையும் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போது நம்ம கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு ஐடியாஸ்ன்றது கிடைக்கும். ரைசா ஹெண்ட்ரிக்ஸு 8 மேட்ச் ஹெட் டு ஹெட் ஆடிருக்காரு. 23 தான் ஆவரேஜ். மோஸ்ட்லி அவர் இந்தியன் கண்டிஷன்ஸில் அப்பப்போ சான்ஸ் கிடச்சிச்சு. சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன்ஸில் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. காரணம் என்னென்னா, பவுமா இருந்தார். வென்யூவில் 35 ரன் ஆவரேஜ். ஓவரால் பார்த்தோம்னா ஒரு பெட்டரான ஒரு பிக்கு தான். பட் இவருமே வந்து ஒரு சில பவுலர்ஸுக்கு வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகி பார்த்துருக்கோம். ஒரு ஹிட்டார் ஃப்ளாப் பிளேயர் தான் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மாக்ரப் 36 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் 32 ரன் ஆவரேஜ். ஒரு விக்கெட்டுமே வந்து எடுத்திருக்காரு. கால்சன் 7 மேட்சில் 35 ரன் ஆவரேஜ். ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய லெவலில் வேர்ல்டு கப்பில் ஒரு சில மேட்சஸ் ஆடா டீமே. T20 வரப்போ அவரோட கேமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். கேப்டன்ஸ் கேம் கொடுக்கலாம். டேவிட் மில்லர் சேசிங் வந்தால் கேப்டன்ஸ் கேம் கொடுங்க. லோவாக தான் எல்லோரும் பிக் பண்ணுவாங்க சேசிங்கில், பட் ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இருப்பார். 47 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 5 மேட்ச்சில் 76 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது மோஸ்ட்லி அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கல இந்த கிரவுண்டில். கிறிஸ்டின் ஸ்டப்ஸு ஹெட் டு ஹெட் 6 மேட்ச் அடி, வெறும் 29 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூவில் 3 மேட்ச்சில் 52 ரன் தான் ஸ்கோரே பண்ணியிருக்காரு. கோட்ஸி வென்யூவில் 3 விக்கெட்டு ஹெட் டு ஹெட் இந்தியாவுக்கு எதிராக T20 ஆடினது கிடையாது. மார்க் ஹான்சன் ஹெட் டு ஹெட் ஆடிருக்காரு. ஒரே ஒரு மேட்சில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சாம்சி 10 மேட்ச்சில் 5 விக்கெட் தான் ஹெட் டு ஹெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 3 விக்கெட்டு. லுங்கி இங்கிடி 5 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ யார் பெரிய அளவில் யோசிக்க மாட்டாங்க. T20 ஃபார்மெட்னு வரப்போ கட்டர் சப்போர்ட்டு விக்கெட் எடுப்பார் லுங்கி இங்கிடி. எஃபெக்டிவான பிளேயர். கண்டிப்பாக கேப்டன்ஸ் கேப்னா ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணலாம். வென்யூவில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ இந்தியா சைடில் பாதி பிளேயர்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக ஆடினதே கிடையாது. அதேமாதிரி இந்த வென்யூவில் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் யாருமே ஆடினதே இல்லை. ஒன்லி ஹெட் டு ஹெட் மட்டும்தான் இருக்குது. இதில் சுக்மன் கில்லு ஹெட் டு ஹெட்டும் ஆடினது கிடையாது, வென்யூவில் ஆடினது கிடையாது. ருத்ராஜ் கேக்வாட் 5 மேட்ச் ஆடிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக. அவர் 19 ரன் தான் ஆவரேஜ். மோஸ்ட்லி எல்லா மேட்சும் ஃப்ளாப் தான் இருக்கார். ஸ்ரேயா சையர் 8 மேட்ச் ஆடிருக்காரு. 19 ரன் தான் அவரோட ஆவரேஜும். மோஸ்ட்லி அவரும் தொடர்ச்சியாக ஃப்ளாப் தான் இருக்கார் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. சூரியகுமார் யாதவ் 62 ரன் ஆவரேஜ். கடைசி 2 மேட்ச் ஆஸ்திரேலியா கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ சூரியகுமார் யாதவன் எப்போ வேணால் சைன் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மாதிரி நல்லா பவுன்சி கண்டிஷன்ஸில் பேசர்ஸ் போடுறப்போ ஈஸியாக ஒரு ஷாட் மேக்கிங் இருக்கும். அதேமாதிரி கிரவுண்டுமே சின்ன கிரவுண்டாக தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குன்றதுனால கண்டிப்பாக கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். 62 ரன் ஆவரேஜ். இசான் கிசான் 41 ரன் ஆவரேஜ். யாரும் எதிர்பாராத ஒரு ஆவரேஜாக இருக்குது. 5 மேட்ச் ஆடிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக. அதில் 41 ரன் ஆவரேஜ் இருக்கார். ஜடேஜா 5 மேட்ச் ஆடிருக்காரு. 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ட்ராப் பண்ணுங்கள், செகண்ட் போல் பண்ண கூட பிக் பண்ணிக்கோங்க. ஹர்தீப் சிங் 3 மேட்ச் ஆடி 7 விக்கெட்டு. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் ஹர்தீப் சிங் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. இனிஷியலாக ஸ்பின் பண்ணுவார். டெத்லேயும் கொஞ்சம் இப்போ வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. ப்ளஸ் முகேஷ்குமார் இருக்கிறதுனால முகமது சிராஜுக்கு டெத் போலிங்ன்ற கிடைக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன தான் முகமது சிராஜ் ஸ்டார் பிளேயராக இருந்தாலும் T20 அவர் ஒரு ரன் மிஷின் தான். அதனால் ஹர்தீப் சிங் முகேஷ்குமார்னு யோசிங்க. அதில் முகேஷ்குமார் ஹர்தீப் சிங்கை முகேஷ்குமாரை யாரும் அவ்வளோவா யோசிக்க மாட்டாங்க. பட் சம்டைம்ஸில் அவரும் விக்கெட்டை எடுக்கிறாரு. ஆனால் எப்படியாச்சும் ஹர்தீப் சிங் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் அதிகம். செகண்ட் பால் பண்ணுறப்போ ரவி பிஷ்ணாய் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரம்ப் கார்ட் பிக்காக ரிங்கு சிங்கை பார்த்துக்கோங்க. இந்த சைடில் கோட்ஸி முக்கியமான ஒரு பிக்கு. சாம்சி செகண்ட் பால் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிக். லுங்கி இங்கிடி ஃபஸ்ட்டு பால் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ கோட்ஸி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேசிங் வரப்போ டேவிட் மில்லர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரால் சேஃப் கேப்டன்ஸ் கேப்டனில் நீங்கள் மாக்ரம், கால்சன், சூரியகுமார் யாதவ், ஃபஸ்ட்டு போல் பண்ண ஹர்தீப் சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் ரெண்டு பேருமே சவுத் ஆஃப்ரிக்காலேயும் டவுட்டு தான், இந்தியாவிலுமே டவுட்டாக தான் இருக்குது. நல்ல ப்யூர் ஒரு ஃப்ளாட் ட்ராக்கு, பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக்கு, ஐபிஎல் எப்படி அகமதாபாத் ட்ராக் இருக்குமோ அப்படி இருந்தால் சுக்மன் கில் நல்ல சைன் ஆகலாம், நல்ல ஒரு சான்ஸாக பயன்படுத்திக்கலாம். ருத்ராஜ் கேக்வால் ஸ்ரேயா சையர் ஸ்டாட்ச் படி பார்க்குறப்போ கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எப்படி ஆட போகிறாங்கன்னு. இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, சுக்மன் கில்லுமே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி தான் ஆடுவார். ஜேஸ்வால் மாதிரி அவுட் ஆனால் பரவாயில்லன்னு பேட்டை வீசக்கூடிய பிளேயர் கிடையாது. அப்போ ருத்ராஜும் இந்த சைடு அடிச்சு தான் ஆகணும். அப்போது யாரோ ஓரளவு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். மோஸ்ட்லி ஈக்குவல் டீமை செட் பண்ணி ப்ளே பண்ணுறது தான் நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் முக்கியமான ஸ்டாட்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசான் கிசான், சூரியகுமார் யாதவ், அதேமாதிரி இவங்க ரெண்டு பேரோட ஸ்டாட்ஸு பார்த்துக்கோங்க. வென்யூவில் யாருமே ஆடினது இல்லை. இப்போதைக்கான ஒரு டீம்ன்றதை பார்ப்போம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், கால்சன் வைஸ் கேப்டன், இசான் கிசான், சுக்மன் கில்லு, ரிங்கு சிங், நெக்ஸ்ட்டு ஹென்ட்ரிக்ஸு, மாக்ரம், மார்க் ஹான்சன், ரவி பிஷ்ணாயி, ஹர்தீப் சிங், கோட்ஸி. இதில் இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் எடுக்கணும்னா ஹென்ட்ரிக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு போல் பண்ணால் லுங்கி இங்கிடியை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் போல் பண்ணால் தப்பரே சாம்சியை வந்து நீங்கள்
பிக் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். மற்றபடி ஓரளவு சேஃபாக தான் எடுத்திருக்கேன். ருத்ராஜ் கேக்வாட், ஸ்ரேயா சேர்வேன்னா பிக் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் ஒரு சேஃபு. குபேரா ஃபேண்டஸி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க, ஜஸ்ட் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி பண்ணிப்படலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போது ஒரே ஒரு டைம் மட்டும் ஓவரால் ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக ரவி பிஷ்ணாயி செகண்ட் போல் பண்ணால் ஜிஎல் ஒரு பெட்டர் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ். அதே மாதிரி பெரிய அளவில் யாரும் யோசிக்க மாட்டாங்க இசான் கிஷான் கேப்டன்ஸ் கேப்டன், அவரையும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த சைடில் சேசிங் வரப்போ டேவிட் மில்லர், ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்போ லுங்கி இங்கிடி, இவங்க எல்லோரும் பெரிய அளவில் யாரும் யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள கேப்டன்ஸுக்கு கொடுங்க. மற்றபடி சூரியகுமார் யாதவ், மாக்ரம், கார்சன்லாம் எல்லோரும் யோசிக்கிறது தான். ஃப்ளாட் ட்ராக்கு, பக்கா ஒரு பேட்டிங் ட்ராக்குன்ற மாதிரி தெரிஞ்சால் ஓவரால் மோஸ்ட்லி பேட்டர்ஸை எடுத்து அவங்களுக்குள்ளே வந்து கேப்டன்ஸுக்கு கொடுக்க பாருங்கள். கடைசியாக இந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா ஆனாங்க, அதில் மீடியம் ஃபேசஸ் தான் மோஸ்ட்லி விக்கெட்டை எடுத்திருக்காங்க. செகண்ட் போல் பண்ணுறப்ப மட்டும் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓவரால் பேட்டர்ஸ்க்கு ஒரு சாதகமான ஒரு கிரவுண்டாகவே இருந்திருக்கு, மீடியம் பேசர்ஸ்க்கு சாதகமான ஒரு கிரவுண்டாகவே இருந்திருக்கு. இதுதான் வந்து டர்பனில் நடந்த ரீசன்ட் மேட்சுக்கானது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும். கிராண்ட் லீக் மோஸ்ட்லி நிறையா ட்ரை பண்ணுங்கள், வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து எல்லா மேட்சுக்கும் பிபிஎலுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டாட்ஸ் அண்ட் வச்சு டீம்ஸை மேக் பண்ணுங்கள். ஃபைனல் டீம் குழப்பிக்காதீங்க, ஏன்னா நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கடைசியாக போஸ்ட் பண்ணியிருந்த பிபிஎல் சிக்னி சிக்ஸஸ் மெல்பர்ன் ரெனகேட்ஸோட வீடியோ ஸ்டாட்ஸில் 80% ஸ்டாட்ஸ் படி தான் வந்து மேட்ச்ன்றதே ஒர்க் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் போயிருந்துச்சு மேட்ச்சு. பட் நம்ம கொடுத்துருந்த டீம் தப்பு தான், டாம் கரனை வந்து நம்ம கேப்டனாக கொடுத்தோம். அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டாட்ஸ் படி பென் டார்வஸோ இல்லை வேறு யாருக்கோ நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா பெரிய ஒரு வின்னிங்ன்றது கிடச்சிருக்கும். ஸோ அதனால் ஸ்டாட்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸு ப்ளஸ் பேட்டில்ஸுன்னு பார்த்தோம்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியான்றது கிடச்சிரும் இந்த ஸ்டாட்ஸ் பேட்டில்ஸில். ஸோ பார்க்கலாம். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ண பார்க்குறேன். கரெக்டான டெலகிராமா மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க.